ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் அதாவது தன்னுடைய சொந்த மனைவியே வந்து தயாரிப்பாளர்கிட்ட அட்ஜஸ்ட் செய்ய சொன்ன ஒரு கணவர். ஸோ கொதித்து போயிருக்காங்க அந்த நடிகை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கு, அந்த பட்டன் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ சினிமாவில் வாய்ப்பு தேடும் இளம் பெண்களுக்கு தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லை இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து சில பிரபலமான நடிகைகளுக்கும் வந்து இந்த டார்ச்சர் வந்து இருக்குது. அவங்களும் வந்து அனுபவிச்சுட்டு வரதா வந்து இப்போ தான் ரீசெண்டாக வெளியே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இப்போ அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஸோ அதிலும் வந்து கணவரே வந்து தன்னுடைய மனைவியை வந்து வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொன்ன கொடுமையும் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. அதுதான் வந்து பயங்கர அதிர்ச்சி எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி வந்து முன்னணியில் இருக்கிற அதாவது முன்னணியில் ஹீரோவாக கொடிகட்டி பறக்கும் அந்த பிரபலத்திற்கு ஜோடியாக அறிமுகமானவர் தான் அந்த நடிகை. ஸோ முதல் படத்துலேயே வந்து எல்லாரையும் வந்து கவர்ந்த அந்த நடிகை அடுத்தடுத்த வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சுது. ஸோ அழகும் திறமையும் இருந்த இந்த நடிகை முன்னணி நடிகையாக இருக்கும்போதே வந்து கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டார். ஸோ ஏன்னா வந்து சினிமா துறையில் இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் டார்ச்சர் தாங்க முடியாததால் தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக வந்து அவர் பின்னாடி சொல்லியிருந்தார். ஸோ இவ்வளோ பெரிய அதாவது ஒரு நிறைய படங்கள் நடித்து நிறைய ஒரு ரேஞ்ச் அதாவது இந்த நடிகை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதால் மட்டும்தான் வந்து இந்த கல்யாண வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் அங்கும் அவருக்கு வந்து நரக வேதனை தான் வந்து கிடச்சிருக்கு. அதாவது கல்யாண வாழ்க்கையிலும் அவருக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கல அப்படின்றதா உண்மை. ஏன்னா வந்து அவருடைய கணவரும் ஒரு திரை பிரபலம் தான். ஸோ என்ன தான் வந்து பிரபலமாக இருந்தாலுமே வந்து அவருக்கு சில வருடங்களாக வந்து எந்த வாய்ப்புமே கிடைக்காமல் இருந்த நிலையில் ஸோ அதனால தான் தன்னுடைய மனைவியை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அனுப்பி அதன் மூலமாக வந்து அனுப்பி வைத்து அதன் மூலமாக வந்து வாய்ப்பு தேடலாம் அதாவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்தை வந்து மெல்ல ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த வாழ்க்கை பிடிக்காமல் திருமண வாழ்க்கை போதும் ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆனாரோ அந்த திருமண வாழ்க்கை அந்த நரகத்திலேயே வந்து தன்னுடைய கணவனை மறுபடியும் தள்ள பார்க்கறது வந்து அந்த நடிகையால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, பயங்கர கோபம். ஸோ கட்டிய மனைவியை இப்படி வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொன்னதை அந்த நடிகையால் கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல அப்படின்றதாலையும் ஸோ இதனால தான் இவர் அப்போவே வந்து அவருடைய கணவரை வந்து கட் அண்ட் ரைட்டாக விவாகரத்து பண்ணி தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி கட்டின பொண்டாட்டியே வந்து இப்படி அனுப்புறியடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு அப்படியே வந்து அந்த நடிகரை வந்து விவாகரத்து பண்ணிட்டு தனிமையில் வாழ்ந்துட்டு வந்தார். கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து தனிமையில் வாழ்ந்துட்டு வராரு. ஸோ அந்த நடிகையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத அவருடைய அந்த செயல் கரெக்டாக இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த நடிகை யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் பேர் அதில் சொல்கிறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட ஆக்டர்ஸ் நேம்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்